நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் தனியாக கொரியாண்டரையும் கொத்தமல்லியும் வத்தலையும் வதக்கணும். இதோட சேர்த்து வதக்குனீங்கன்னா அப்புறம் அது வந்து ஒரு மாதிரி கரிஞ்ச மாதிரி ஆயிரும். முதல்ல வதக்குனதுலாம் கரிஞ்ச மாதிரி ஆயிரும். நல்லா வாசம் வருதுங்க. அந்த மிளகு சீரகெல்லாம் போட்டவுடனே நல்லா வாசம் வருது. இந்த வாசம் வருது வரைக்கும் நீங்கள் நல்லா இதை வதக்குனீங்கன்னா தான் குழம்போட டேஸ்ட் இருக்கு. இப்போ மிளகாவும் மல்லியும் நல்லா வதங்கிட்டு அதோட ரெண்டு பூண்டு ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் அதையும் போட்டு இதோட வதக்குங்க. இது கொஞ்சம் அந்த வெங்காயம் பூண்டு நல்லா வதங்குற வரைக்கும் அதை நல்லா வதக்குங்க. இப்போ அந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் வதங்கிடுச்சு. அதோட தக்காளியும் இதை போட்டுட்டு இப்போ இந்த இதை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் திரி திரியாக பவுடர் பண்ணிக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கணும். இப்போ இந்த பவுடரோட இந்த மிக்சரையும் போட்டு அரைச்சி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்ல 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எவ்வளோ தூரம் நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ, கொஞ்சம் நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வத்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் வெந்தயம். புளிக்குழம்புக்கெலாம் வெந்தயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு. இது நல்லா வெடிக்க இப்போ வெடித்த பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறம் மிச்சம் இருக்கிற சின்ன வெங்காயமும் பூண்டையும் போட்டு வதக்கணுங்க. எவ்வளோ சிம்பிள் பாருங்கள், வத்த குழம்பு எவ்வளோ சிம்பிளாக டீ. கடுகு வேடிச்சிருச்சு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருங்க. மிச்சம் இருக்கிற சின்ன வெங்காயம் பூண்டு இதை கொஞ்சம் நல்லா செவக்க வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடணுங்க. அவ்வளோதான் அடுத்த ஸ்டெப்பு. நீங்கள் என்ன வத்தல் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது வந்து எங்கள் வீட்டில் பறித்த மிளகு தக்காளி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃப்ரெஷ் மிளகு தக்காளி. மிளகு தக்காளியில் எவ்வளோ சத்து இருக்குன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. வயசு பொண்ணுக்குலாம் அவ்வளவு நல்ல மெடிசினல் வேல்யூ உள்ளது மிளகு தக்காளி. வீட்டில் செடி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செடிங்கள்லாம் வைங்க. நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்து அது வைக்கிறேன். இது நல்லா வதங்கிட்டு அடுத்து புளி தண்ணி ஊற்ற வேண்டியதாங்க. புளி தண்ணி ஊற்றி இதை கொதிக்க வைக்க வேண்டியதான். இதில் கொஞ்சோண்டு மிளகாப்பொடி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூளும் இதில் போட்டுக்கோங்க. வறுக்கிறப்பயே நீங்கள் வதக்குறப்பயே நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா இன்னும் வாசமாக இருக்கும். நான் வதக்கிற டைம் போட மறந்துட்டேன், அதனால் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இது நல்லா மூடி வச்சு கொதிக்க வைங்க. இந்த புளி வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மசாலாவை ஆட் பண்ணி இன்னும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா வத்த குழம்பு, சூப்பர் வத்த குழம்பு ரெடி. இதை மூடி வச்சு இப்போ சமைப்போங்க. இது கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்கட்டும். பாருங்க நல்லா கொதிச்சு பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு. இப்போ நான் வச்சுருக்கேன் இந்த ஃப்ரெஷ் மிளகு தக்காளி இப்போ ஆட் பண்ணுறேங்க. நீங்கள் காய வச்ச மிளகு தக்காளியாக இருந்துச்சுன்னா கடைசியில் வறுத்து அதை நீங்கள் போடலாம். இது ஃப்ரெஷ்னால நான் அப்படியே போட்டுட்டேன். இப்போ இதோட இந்த மசாலாவை போட வேண்டியதாங்க. பாருங்க இந்த மசாலா அரைச்ச மசாலாவும் போட்டு நல்லா கலக்க வேண்டியதாங்க. உங்களுக்கு தேவையான தண்ணியும் ஊற்றி குழம்பு வைக்கிற வேண்டிதான். இவ்வளோ சூப்பர் பாருங்கள். இதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த ஊற்றுல எண்ணெயெல்லாம் வெளியில் வர்ற வரைக்கும் கொதிக்க விடுங்க. இந்த எண்ணெய் வெளியில் வர வரைக்கும் கொதித்தா தான் இந்த வத்த குழம்போட டேஸ்ட்டே இருக்குது. இனி கொதித்த பிறகு பார்ப்போமா.
சூப்பர் வத்தக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அந்த போட்டிருந்த எண்ணெய் எல்லாம் வெளியே வந்து நல்ல டேஸ்ட்டாக கலர் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இதுதாங்க சூப்பர் வத்தக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இனி இதை சாதத்தில் போட்டு ஒரு அப்பளம் முடிச்சு சாப்பிட்டேன். ஃபென்டாஸ்டிக் லன்ச் இஸ் ரெடி. இனி அதை எப்படி சர்வ் பண்ணணும்னு பார்ப்போமா. சூப்பர், எங்களுக்கு லன்ச் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்ல ஒரு வத்தக்குழம்பு, முருங்கைக்கீரை கூட்டு, சவ் சவ் கூட்டு, ஒரு அப்புறம் சூப்பர் லன்ச் இஸ் ரெடி ஃபார் அஸ் பார்த்தீங்களா. நீங்களும் இதே மாதிரி செய்து என்ஜாய் பண்ணுங்க. சஜஷன் கொடுக்குறவங்க சஜஷன் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் வேறு ஒரு வித்தியாசமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். தேங்க்ஸ், பாய்.